இருக்கும் சிரவணம் பண்ணிட்டு ஹோமத்தை சேவிச்சு குலசேகர சரித்திரம் எல்லாரும் நமஸ்காரம் ஆண்டவிந்த் அடங்கிய சான்றோர் சபையை வணங்கி மகிழ்கிறேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து அடியனுக்கு என்று பாகவதோத்தமர்கள் ஆக்ஞாவித்த பணி குலசேகர் ஆழ்வார்களை பற்றி சற்று சிந்தித்தல் முதல்ல இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இப்போ வந்து உட்காண்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து மைண்டு பிளாங்காக இருக்குது என்ன பேச போகிறோன்னு தெரியல பகவான் தான் உள்ளேருந்து பேச வைக்கணும் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா த கார்லேஷன் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம மைண்ட் நம்மள எரியாமலே ப்ராசஸ் பண்ணோம் ராமருக்கும் குலசேகர் ஆழ்வாருக்கும் உள்ள சம்பந்தம் ராமருக்கும் ஸ்ரீவத்ஷத்துக்கும் உள்ள சம்பந்தம் ராமருக்கும் ஸ்ரீவசத்துக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் உள்ள சம்பந்தம் இப்படி வந்துபடி உட்காந்தவொன்னே அலையலையாக மனசுக்குள்ள விஷயங்கள் அப்படியே போயின்னு இருக்கு பொதுவாகவே உலகத்தில் பல்வேறு விதமான மதங்கள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது கடவுளை அடைவதற்கான வழிமுறைகளை பல பெரியவர்கள் பல்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தையும் பல்வேறு விதமான வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று கண் கொண்டு நோக்கி பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மதங்களை வரலாற்று கண் கொண்டு நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி நா சுப்பரெட்டியார் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் தமிழ்நாட்டில் மதங்கள் பற்றி ஆய்வு செய்து ஒரு அருமையான கருத்தை தெரிவிச்சிருக்கார் அது என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாவிதமான மதங்களையும் ஆய்வு செய்தால் இறை அனுபவம் இறைவனை அடைதல் ரெண்டும் மேலோட்டமாக பார்த்தா ஒன்று மாதிரி தினி ரெண்டும் வேறு வேறு இறை அனுபவம் இறைவனை அடைதல் அப்படிங்கிற விஷயத்தை முதன் முதலில் உணர்வுபூர்வமாக தெரிவித்த மதம் ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு நா சுப்பிரட்டியார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆய்வாளர் முனைவர் முனைவர் அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் அது சரியா தப்பா அப்படிங்கிறத நாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்ப்பாள் எந்த விஷயத்தை ஆய்வு செய்கிறாலோ அந்த விஷயத்துலேருந்து விளக்கின் ஒரு பார்வை இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு உங்களை பார்க்குறேன் அப்படின்னா உணர்வற்று ஒரு பார்வை பார்த்தா ஒரு பதிவு உணர்வோடு பார்த்தா ஒரு பதிவு கவனமாக பார்த்தா ஒரு பதிவு ஸோ அந்த பார்க்கப்படும் பார்வையை பொறுத்து விஷயங்கள் மாறுபடும் அப்போது ஆய்வாளர்கள் வந்து சமயத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு கருத்தை உணர்வு ரீதியாக பதிவிடுதல் அப்படிங்கிறத அவங்கவுங்க அவங்களுடைய பார்வையில் பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் ஐந்து எல்லாருக்கும் தெரியும் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் ஸோ இந்த ஐந்து தத்துவங்களை பற்றியும் இந்த பன்னெண்டு ஆழ்வார்களும் பாடியிருக்கா இந்த அஞ்சு தத்துவம் தான் வைஷ்ணவத்தினுடைய அடிப்படை இந்த அஞ்சை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை பன்னெண்டு ஆழ்வார்களும் பண்ணினாள் அப்படின்னு சொன்னால் அது சற்றும் மிகையாகாது அதில் குறிப்பாக பரம் அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னா பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலை அடுத்தது வியூகம் வியூகம் அப்படிங்கிறது திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் நீங்கள் அந்த அந்த ஆர்டர்லே பார்க்கலாம் பரம் அப்படிங்கிறது உள்ளும் பரமுமாக இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மம் அது அதுவாக இருக்குது அந்த நிலை முதல் நிலை அந்த நிலையிலேருந்து உலகம் தோன்றுதல் உலகத்தை உயிவித்தல் அப்படிங்கிறது இருக்காது எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பூர்ணத்துவமான ஒரு நிலை பட் உலகம் மக்கள் அப்படின்னா அவ அறியாமையிலிருந்து அறிதல் அப்படிங்கிற நிலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத உட்காண்ட அவர் யோசிக்கிறார் பார்க்கடலை படுத்துண்டு அந்த நிலைக்கு தான் வியூகம் அப்படின்னு பேர் அந்த இடத்துலேருந்து அந்த வியூகம்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ராஜா ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு படையெடுக்கிறார் அல்லது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறார் அப்படின்னா உட்காண்டு யோசி யோசித்து அதற்கான விஷயங்களை அடுக்குவார் இல்லையா ஒன்று ஒன்னா செயல்படுவாங்களா அதனால அந்த நிலைக்கு பேர் வியூகம் அப்படின்னு பேர் பள்ளி கொண்ட நிலை பள்ளி கொண்ட பெருமாள் அப்படிதான் சதா சர்வகாலமும் லோக்சேமத்தை யோசிச்சுருக்கார் அப்படின்னு பொருள் கொள்ளணும் அந்த வியூக நிலையிலிருந்து தான் அவர் யோசிக்கிறார் விபவம் அப்படிங்கிற மூன்றாவது நிலை வருது இந்த விபவத்தில் தான் இந்த பத்து அவதாரங்கள் எடுக்கிறார் பெருமாள் பத்து அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு வந்து அவதாரம் அப்படின்னாலே இறங்கி வருதல் அப்படின்னு பொருள் ஸோ அவர் மேல்நிலையிலிருந்து நமக்காக கீழே இறங்கி வந்து நம்மை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு ஏற்பாடு தான் அவதாரம் ஸோ அது மாதிரி வியூக நிலையில் இருந்த பெருமாள் விபவம் அப்படின்னா இந்த பத்து அவதாரங்கள் விபவம் இந்த பத்து அவதாரங்கள் எடுத்து நமக்கு என்ன தரார் அப்படின்னா உள்ளும் புறமாகவும் இருப்பது நானே அந்தர்யாமி அப்படிங்கிற அந்த நான்காவது நிலை ஸோ இந்த அந்தர்யாமி அப்படிங்கிற நிலை வந்து எல்லாருக்கும் சாத்தியமா என்றால் முடியாது அப்போ எல்லாருக்கும் வந்து அந்த பகவத் கிருபையை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரே அர்ச்சாவதாமூர்த்தி அங்கங்கிருந்து வந்து எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறார் ஸோ இந்த ஐந்து நிலைகள்தான் வைணவத்தினுடைய பிரதான உயிர் நாடி இந்த வைணவத்தின் பிரதான உயிர்நாடியை பன்னெண்டு ஆழ்வார்களும் மக்கள் மத்தியில் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தான் ஸோ முதல் மூன்று ஆழ்வார்களும் வந்து பார்த்தேன்னா பர தத்துவத்தில் தோய்ந்து பரம் அப்படிங்கிற நிலையை பற்றியே நிறைய பேசினான் அப்புறம் பெரியாழ்வார் ஆண்டாள் இவா கிட்டத்தட்ட ஐந்து நிலைகள்லையுமே பேசினான் இந்த விபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக கொண்டாடின ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரில் குலசேகர ஆழ்வார் தான் திருமங்கை ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைணவத்தின் ஐந்தாவது நாளையான அர்ச்சாவதாரத்தை பற்றி ரொம்ப ஏற்றிய ஒரு ஆழ்வார் உண்டுனா அவர் திருமங்கையாழ்வார் மொத்தம் உள்ள நூற்றி எட்டு திவேதேச தளத்தில் எண்பத்தி ஆறு ஸ்தலங்களை பற்றி அவர் மட்டுமே பாடியிருக்கார் இந்த எண்பத்தாறில் நாற்பத்தி ஆறு தனிப்பட்ட முறையில் திருமங்கையாழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஸோ இது மாதிரி இந்த பன்னெண்டு ஆழ்வார்களும் வேறு வேறு காலகட்டத்தில் வந்தவா தான் ஆனால் நீங்கள் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டு அது நிர்வாகம் பண்ணி பொதுமக்களுக்கு கொண்டு போய் அந்த அறிவை சேர்த்த பெரும் திருப்பணியாக வா செஞ்சிருக்கா அப்படின்னா அது சற்றும் மிகையாகாது அதில் குலசேகர ஆழ்வார் இந்த இறை அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இறை அனுபவத்தை வந்து ரொம்ப தெள்ளத் தெளிவாக பொதுமக்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை அவர் செஞ்சார் அப்படின்னா அது பணி அப்படிங்கிறது கூட இல்லை வாழ்ந்து காமிச்சார் அவருடைய வாழ்க்கையே செய்தி அதாவது குலசேகர ஆழ்வாருடைய வாழ்க்கையின் மூலம் பல முதல் நிகழ்வுகள் சமய உலகத்தில் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு முகையான கூற்றாக இருக்காது இந்த பன்னெண்டு ஆழ்வார்களில் பதினோரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒருத்தர் தான் சேர தேசத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரியும் சில ஒரு ஒரு வரலாற்று ரீதியாக சில தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு நிறைவு சேர 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 தே சேரக்கு அதாவது தமிழகத்தை பொறுத்தள்ள பழம் தமிழகத்தில் மூன்று பேரும் பேரரசுகள் தமிழகத்தை ஆண்டன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பகுதியை ஆட்சி பண்ணா இந்த சேர நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கும் அந்த கொங்கு நாடு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா அதாவது திண்டுக்கல் கரூர் சேலம் நாமக்கல் கோவை இது இது உள்ள உள்ளடக்கிய பகுதி கொங்கு நாடுன்னு பேர் பழைய கால சேரநாடு அதுதான் சேரநாட்டினுடைய எல்லைகள் இதற்கு தலைநகரமாக இருந்தது வஞ்சி அப்படிங்கிறது இந்த வஞ்சி அப்படிங்கிறது வந்து எப்படி சோழர்களில் வந்து முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்களில் முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் அது மாதிரி சேரர்களையும் முற்சோ முற்காலச் சேரர்கள் பிற்காலச்சேரர்கள்னு ரெண்டு வகை உண்டு இந்த முற்காலச் சேரர்களை பற்றி தமிழின் தொன்மையான சங்க இலக்கியங்களில் நிறைய செய்திகள் உண்டு சேர மன்னர்கள் பற்றின பெருஞ்சேர சேரன் செங்குட்டுவன் நெடுஞ்சேரலாதன் இந்த மாதிரி பல மன்னர்களுடைய பெயரை வந்து நம்ம நம்முடைய சங்க இலக்கியங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இமயவரம்பன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து போய் இமயத்தில் புலிக்குடி பறித்த அந்த சேர மன்னர்களை பற்றியெல்லாம் தமிழில் வந்து நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது காலப்போக்கில் நம்ம ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்த மாதிரி ஒரு சங்க காலம் தாண்டி ஒரு இருண்ட காலம்னு ஒரு பகுதி வருது அந்த டைமில் வேறு வேறு சமயங்களினுடைய தாக்கம் ஏற்பட்டு இந்த அரசுகளெல்லாம் செதறி பின்னாடி மாறி போகிறது இது எல்லாருக்குமே பொருந்தும் பாண்டியர்களுக்கும் பொருந்தும் பல்லவர்களுக்கும் பொருந்தும் சேரர்களுக்கும் பொருந்தும் சோழர்களுக்கும் பொருந்தும் எல்லாருமே தன்னை மீட்டு உருவாக்குறதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டது அப்படி மீட்டு உருவாக்கிய காலகட்டத்தில் நாம் பேசக்கூடிய இந்த தமிழகத்தில் அப்போ தமிழும் சம்ஸ்கிருதமும் மட்டும்தான் இருந்தது மலையாளமெல்லாம் இப்போ நம்ம குலசேகர குலசேகர் ஆழ்வாரோடைய மலையாளம் அப்படிங்கிற ஒரு மொழியே கிடையாது ஸோ தமிழ் சமஸ்கிருதம் இரண்டும் வந்து அந்த பண்டைய தமிழகத்தில் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு பல இடங்களில் கிடைக்கிறது இந்த வஞ்சி அப்படிங்கிறது எதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா சோழர்களுடைய தலைநகரமான வஞ்சி அப்படிங்கிறது இன்றைய கரூர் பின்னாடி வரக்கூடிய சேரர்களுடைய தலைநகரமும் வஞ்சி தான் ஆனால் அந்த வஞ்சி வேறு திருவஞ்சி களம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இப்போ இன்றைய திருச்சூர் மாவட்டத்தில் இன்றைக்கி அதோடய பேர் வந்து கொடுங்கலூர் இன்றைய பேர் வந்து கொடுங்கலூர் அன்றைய காலகட்டத்தில் வஞ்சி திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவஞ்சி திருவஞ்சி களம் இந்த திருவஞ்சி களத்துக்கு வந்து பெரிய ஏற்றம் உண்டு அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா பெரியார் அப் பெரியாறு அப்படிங்கிற ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம் முசிறி என்று பழந்தமிழ் பழைய கல்வெட்டுகளெல்லாம் வந்து அந்த ஊரை பதிவு பண்ணுறது ஸோ சேரர் அந்த பிற்கால சோ சேரர்களுடைய தலைநகரமாக விளங்கிய திருவஞ்சி அந்த ஊரில் தான் குலசேகர ஆழ்வார் பிறக்கிறார் அந்த திருவஞ்சிகலத்துக்கு இரண்டு விதமான ஏற்றம் உண்டு என்ன ஏற்றம் அப்படின்னா நம்ம எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்போம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சோழ தேசத்தில் பிறந்து சேர உள்ள திருவஞ்சி களத்தில் போய் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இறைவனடினா எப்படி தேவலோகத்திலிருந்து வெள்ளானை வந்து அழைச்சின்னு போனது இன்றைக்கும் அந்த திருவஞ்சி கோயிலில் வந்து வெள்ளானை மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபமே உண்டு அதாவது கைலாஸ்லேருந்து அந்த ஐராவதம் ஆகிய யானை அங்கே வந்து இருந்து சுந்தரமூர்த்தி நாயனர் அழைச்சின்னு போன அந்த ஊர் திருவஞ்சிக்கலம் அந்த ஊரில் திடவரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வந்தான் அவனுக்கு நாதநாயகி திடவரதன் தம்பதியர் சேர நாட்டை களத்தை தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் பாரம்பரியம் நீண்ட காலம் வாழ குழந்தை இல்லை நிறைய தசரதன் பண்ணுற மாதிரி யாகம்லாம் பண்ணறவர் அது மாதிரி பெருமாளை கும்பிட்டு அவருக்கு அரிதினும் அரிதாக வாய்க்க பெற்ற அந்த குழந்தை தான் குலசேகரன் அந்த பேர்லேயே நமக்கு பெயர் காரணம் தெரியும் எவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு குழந்தை இல்லாமல் தவிச்சிருந்தால் அப்படி ஒரு பேர் வச்சுருப்பார் அப்படிங்கிறது அந்த பேரை பார்த்தா நமக்கு தெரிஞ்சுருக்கலாம் குளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு தெரியும் பாரம்பரியமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம் அது அறுபட்டு போகாமல் இருக்கக்கூடும் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம்னே ஒரு கான்செப்ட் உண்டு இன்றைக்கும் அந்த குலதெய்வம்ங்கிற கான்செப்டே அப்படி வந்தது ஒரு குறிப்பிட்ட குலம் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு அது மாதிரி இந்த திடவரதனுக்கு தம்பதியருக்கு வந்து குழந்தை இல்லாதனால் ரொம்ப கவலைப்பட்டு சுவாமியை வேண்டி யாகம் யஜங்கள்லாம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறது அதனால் அந்த குளம் தழைக்க வந்த குழந்தை அந்த குலத்திற்கு ஒளி ஊட்ட வந்த குழந்தை அப்படிங்கிற ம சேகரன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு பொருள் ஸோ அந்த குலத்திற்கு சூரியனாக வந்து உதித்தவர் அப்படிங்கிற பொருள் பட குலசேகரன் அப்படிங்கிற பேர் அந்த குழந்தைக்கு சூட்டுறான் தசரதன் ராமன் பிறந்தப்ப என்னெல்லாம் பண்ணினார் அதெல்லாம் இந்த திடவரதன் பண்ணினார் இந்த குழந்த பிறந்த உடனே பெரிய பத்து நாளைக்கு வந்து ஒரே தான தர்மங்கள் தான் இது வந்து ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாள் இந்த குலசேகரன் பிறந்த உடனே திடவரதன் அளித்த தானங்கள் இருக்குது பாருங்க அது தனியாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஊரில் ஏழைகளே எல்லாம் போயிட்டாலாம் அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அத்தனை தானம் பண்ணியிருக்கார் வைதிகால் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக வைதிகால் எல்லாேருமே இனிமேல் போய் வைத்திக தொழிலே விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தான தர்மங்கள் அந்த மாதிரி தான தர்மம்லாம் பண்ணி ஒரு நன்னா வளர்த்து ஒரு நாலஞ்சு வயசு ஆரம்பிக்கும்போது அதே மாதிரி வித்தியாபியாசம் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி சிறந்த குருமார்களை கொண்டு அவருக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த இரண்டாம் சேர வம்சம் அப்படிங்கிறது எந்த காலகட்டம் அப்படிங்கிறத பற்றி கேரளாவில் உள்ள ரெண்டு பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சுருக்கா அதில் வந்து கே என் குஞ்சன்பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் எம்ஜிஎஸ் நாராயணன் அப்படிங்கிற ரெண்டு பெரும் வரலாற்று மேதைகள் சேரா ஹிஸ்ட்ரிக்காவாதான் அத்தாரிட்டி அவங்க ரெண்டு பேரும் இந்த பிற்கால சேரர்களுடைய காலகட்டத்தை வந்து மிக கடுமையான ஆய்வு செய்து நிறுவிருக்கா பட் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சின்ன டைம் கேப் இருக்குது அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டு கல்வெட்டுகள்லேருந்தும் அவள் தரவுகள் எடுத்து ஒரு மாதிரி அந்த டேட்டா அரைவ் பண்ணியிருக்கா எம்ஜிஎஸ் நாராயணன் பீரியடில் கிட்டத்தட்ட நூற்றம்பது புதிய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சா பன்னெண்டு செப்பேடுகள் இந்த மாதிரி பல்வேறு விதமான கல்வெட்டு தரவுகள் செப்பேட்டு தரவுகள் மூலியமாக பிற்காலச் சேரர்களுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்று ஒரு ஆய்வாளரும் ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று இன்னொரு ஆய்வாளரும் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் கொஞ்சம் ஒரு இருபது வருஷ கேப்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது வருஷ கேப்பையும் கொஞ்சம் மைன்யூட்டாக ஒரு நுட்பமான கண் கொண்டு ஆய்வு செஞ்சால் அதை ஃபிக்ஸ் விடலாம் அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கோவில் வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய திருவையாறு பக்கத்தில் தில்லைஸ்தானம்னு ஒரு கோவில் இருக்குது அந்த தில்லைஸ்தானத்தில் சேரர்களுக்கும் சோழர்களுக்குமான மன உறவை பற்றியும் சேர நாட்டிலிருந்து ஸ்தானுரவி பெருமாள் அப்படிங்கிற மன்னன் வந்து ஆதித்த சோழனுடன் ஏற்படுத்திய ஒப்பந்தம் அவர் பெண் கொடுக்கறது இது போன்ற சில நிகழ்வுகளெல்லாம் கல்வெட்டு செய்திகளாக நம்ம தில்லைஸ்தானத்தில் பதிவாயிருக்கு ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த ஸ்தானுரவி பெருமாள் அப்படிங்கிற அந்த மன்னன் தான் குலசேகரன் அப்படின்னு திரு எம்ஜிஎஸ் நாராயணன் அவர்கள் கருதுகிறார் ஸோ அந்த பீரியட் படி பார்த்தா இந்த குலசேகர ஆழ்வாருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம் இதை இந்த தகவலை நான் குறிப்பாக எடுத்துக்கிறதுக்கு பல காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா கோயில் கட்டுமானத்தில் வளர்ச்சியில் சோழ தேசத்தில் ஆதித்த சோழனுடைய காலத்துக்கு பிறகு தான் நிறைய கோயில்கள் கட்ட ஆரம்பித்தான் ஆதித்தனுடைய பையன் பராந்தகனுக்கு சேர நாட்டிலிருந்து இருந்து பொண்ணு எடுத்தான் பராந்தகர் கால கோவில்களில் முதன் முதலாக இந்த இந்த அதிஷ்டானத்தில் வந்து கண்டபாதம் பாதம்னு இரண்டு தொகுதிகள் வரும் இந்த இரண்டு தொகுதிகளிலும் ராமாயண சிற்பங்கள் அமைக்கும் ஒரு கலாச்சாரம் பராந்தகர் சோழ காலத்தில் வந்தது ஒருவேளை இது குலசேகர்களுடைய தாக்கமாக இருக்கக்கூடுமோ என்று அடியேன் கருதுகிறேன் அதனால தான் இந்த தகவலை இந்த இடத்துல குலசேகரருக்கும் ராமருக்கும் உள்ள தொடர்பு வெறுமனே வரும் லிட்ரரி எவிடன்ஸோட மட்டும் போகாமல் கோயில் கட்டுமான கலையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அடியன் கருதுகிறேன் அதனால தான் இந்த இடத்துல இந்த தகவலை சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இந்த இந்த இடத்துல பதிவு செஞ்சேன் ஸோ அந்த குழந்தை அஞ்சு வயசு உடனே ராஜாவா அரச குடும்பத்தில் பிறந்ததினால் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தனுர் வித்தை எல்லா விதமான கலைகளும் கற்றுட்டு ரொம்ப ஷார்ப்பாக எல்லாத்தையும் கற்றுட்டு ரொம்ப சிறப்பாக அந்த குழந்தை வளர் வளர்றது பக்தியிலையும் ரொம்ப சிறப்பாக ஈடுபடுகிறது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் இளவரசு பட்டம் கட்டிடுறார் பொதுவாக இளவரசு பட்டம் கட்டணும் அப்படின்னாக்கா எல்லோரும் எப்போ எப்போது நான் காத்துட்டு இருப்பாள் இல்லையா இவர் மறுக்கிறார் நான் பாட்டுக்கு தேவையான கிருஷ்ணாராமா கோவிந்தான் இருந்துருக்கேன் என்னை கொண்டு போய் எனக்கு பொறுப்பு கொடுக்குறேலே இல்லை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் தான் சிறப்பாக ஆட்சி பண்ணுறேன் இன்னொரு ராஜாவுக்கான தேவையே இங்கே இல்லை அதனால் எனக்கு இளவரச பட்டம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் தடவரதனும் மந்திரி பிரதானிகளும் உட்கார வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணுறா இல்லை இல்லைப்பா அப்பா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகணும் நீ வந்து இந்த பொறுப்பை எடுத்துட்டு அப்பா மாதிரி ஆட்சி பண்ணணும் அதனால் இப்போ இருந்து இளவரச பட்டம் கட்டினால்தான் நிர்வாகம் தெரிய வரும் அதனால் இதை ஏற்றுக்கோன்னு சொல்லி எல்லோரும் போய் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி வேண்டா விருப்பம் அந்த இளவரசு பட்டத்தை ஏற்றுக்கிறார் அதன் பிறகு அவர் திடவரதன் ராஜாவாக இருக்கிற காலகட்டத்தில் அயோத்தியில் ராமர் ஆட்சி பண்ணும்பொழுது அது எப்படி செழித்து தோங்கித்தோ அப்படி இருந்து தான் சேரநாடு அப்போ இதை பார்த்துட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு வேலை செஞ்சாக்க அதற்கு இணையா செய்ய முடியாத சில பேருக்கு ஒரு பொறாமை ஏற்படும் அல்லவா அது மாதிரி மற்ற மன்னர்களுக்கு பொறாமை ஏற்பட்டு சேர தேசத்தின் மீது படையெடுப்பு நடத்தப்படுகிறது அந்த படையெடுப்பில் திடவர்தன் சார்பாக பங்கு பெற்று சோழர்களையும் பாண்டியர்களையும் இவர் இளவரசனாக இருக்கும் பொழுதே வெற்றி கொள்கிறார் அப்படின்னு இந்த வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து எம்ஜிஎஸ் நாராயணன் கே என் குஞ்சன் எல்லாம் எதுக்கு இதில் கொண்டு வந்தேன்னா இவ்வா சொல்லிருக்க அந்த தகவலெல்லாம் அதோடு இல்லை அவர் சேரர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் அவர் வென்றார் அப்படிங்கிறதுக்கான சான்று பொதுவாக இந்த வரலாற்று ஆய்வில் அகச்சான்று புறச்சான்றுன்னு ரெண்டு உண்டு இந்த அகச்சான்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குலசேகர ஆழ்வார் நூற்றி அஞ்சு பாசுரம் பாடியிருக்கார் அதில் அறநூத்தி அறுபத்தி ஏழாவது பாசுரத்தில் அதாவது நாலாயிரதி பிரபஞ்சத்தில் அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது நம்பராக வரும் அது அந்த பாஸ்வரத்தில் கூடல் நாயகன் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது கொல்லிவேந்தன் கூடல் நாயகன் கோழியர் கோன் என்று ஒரு சொற்றொடர் வரும் கொல்லிவேந்தன் அப்படின்னா அவர் அவருடைய பகுதி சேரநாடு சேரநாட்டுக்கான தலைவன் அப்படிங்கிறது அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது கூடல் நாயகன் மதுரைக்கு கூடல் மாநகர்னு ஒரு பேர் உண்டு ஸோ அப்போ மதுரையை வென்றதுனால் கூடல் நாயகன் சோழ கோன் அப்படின்னா சோழ நாட்டில் உள்ள ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெயர் ஸோ அப்போ அந்த சோழர்களையும் பாண்டியர்களையும் அவர் வென்றார் அப்படிங்கிற அந்த சொற்றொடரை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எவிடென்சஸ் கொண்டே அடைய அடைய வேண்டிய அவசியம் இல்லை இன்டர்னலாக அவர் பாடிய பாசுரத்துக்குள்ளேயே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது கூடல் நாயகன் என்றும் கோடியர்கோன் என்றும் அவர் பேசப்படுகிறார் ஸோ அது மாதிரி அவர் ரொம்ப சிறப்பாக அந்த இளவரசராக இருக்கும் பொழுதே வெளிப்பகையை முடிச்சுட்றார் திரும்ப ஒரு தடவை வந்து இப்போ இவருடைய அந்த வீர பராக்கிரமத்தை பார்த்த உடனே திடவர்தன் என்ன பண்ணுறார் ஒரு முடிவுகிறார் மந்திரி பிரதானிகளாலாம் கூப்பிட்டு இவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு மறுபடியும் அவர் அதை மறுக்கிறார் ஏன்னா அவருக்கு இந்த ராஜ் ராஜாங்கத்தை ஆள்வதை விட பக்தி செய்வதில் அவருக்கு நாட்டம் அதிகம் இருந்தது அதனால் அவர் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கவே அவர் முயற்சி பண்ணார் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இல்லை நீ ராஜாவாக இருந்து தான் தீரணும் அப்படின்னு அவர்கிட்ட அந்த பொறுப்பை புடைச்சிட்டு திடவரதன் வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கையை மேற்கொள்கிறார் இந்த இது போன்ற வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த திடவரதன் அப்படிங்கிற மன்னரை பற்றி நம்ம இந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக சொல்லணும் குலசேகர ஆழ்வாருடைய புகழ் பெருசாக பரவினதுனால அவள் அப்பாவனுடைய புகழ் பெருசாக தெரியல அவர் தான் ரோல் மாடல் இவருக்கு பக்தி அப்படிங்கிறத அப்படி பண்ணி காமிச்சார் அவர் ஸோ அவ அப்பாவுடைய வடிவற்றி அவர் அதனால் ராஜாங்கத்தை விட கோயில் குளங்களில் நேரத்தை செலவு பண்ணுறது மனதுக்கு நீது அப்படின்னு அவர் முடிவுக்கு வர்றது காரணமே அவள் அப்பா தான் அவரும் என்ன பண்றார் சீக்கிரம் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு தேசாந்திரம் போகணும் கஷேத்ராடங்கள் போகணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமும் ஸோ இவர் அதுக்கு வசதியாக இந்த போர்லெல்லாம் வென்ற உடனே என்னோட உனக்கு தான்ப்பா தகுதி அதிகமாக இருக்குது அதனால் நீ சீக்கிரம் பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடவரதன் வந்து இவருடைய ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவர் கஷேத்ராடங்களை கிளம்பிடுறார் இவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே எல்லைகளை பலப்படுத்தியதுடன் பகை வென்று நாட்டில் ஒரு பெரும் அமைதி நிலவுகிறது இது இந்த இடத்துல ஒரு குறியீட்டு செய்தியாகவே சொல்கிறேன் பக்தி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா பக்தியை நம்ம அடைய வேண்டுமென்றால் நம்மை சுற்றி முதலில் நாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அமைதி இல்லாதவர்களால் பக்தி பண்ணவே முடியாது ஸோ பக்தியை நோக்கி டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம சுற்றி உள்ள சூழலை நம்ம சரி பண்ணிக்கணும் குலசேகருடைய வாழ்க்கையிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனி மனிதனல்ல ஒரு தேசத்துக்கே அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் வந்து ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் பக்தியும் கல்வியும் செய்யத் துவங்கியது இவர் பொறுப்படுத்தின பிறகே முதல்ல கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் பொ நம்ம பொதுவாக ஆழ்வாருடைய கதையெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது வெறும் கதையை மட்டும் கேட்டுட்டும் அவர் ஒரு வெறும் பித்தனாக இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் உண்மையில் அப்படி இல்லை அவர் வெறும் பித்தன் அல்ல அவர் மிகச்சிறந்த நிர்வாகி சிறந்த கல்வியாளர் சிறந்த சேனா வீரர் இப்படி பல்வேறு விதமான நிலைகளிலும் வாழ்க்கையில் வெற்றி கொண்டவர் எல்லாத்தையும் தாண்டி எது வசந்தது அப்படிங்கிறத அவர் ப்ரீச் பண்ணார் எல்லாத்தையும் தாண்டி பக்தி உயர்ந்தது அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நடத்தி காண்பித்தார் ஸோ அந்த வகையில் வந்து அவர் பொறுப்பேற்று கொண்ட பிறகு ராஜாங்கம் அமைதியாக இருந்தது கல்வி கல்வியில் சிறந்து வழங்கியது அவருக்கு திருவரங்கத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை நீங்கள் பொறுப்பில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஆசைப்பட்டது செய்ய முடியாது அதுவும் ராஜாங்க பொறுப்புகளில் ஒரு மகாராஜாவாக இருக்கிறவர் வந்து எங்கேயாது போகணுன்னா மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டு கேட்கணும் அவர் வந்து எல்லாம் தான் சரியாக இருக்கப்பா நான் போய் ஸ்ரீரங்கம் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு மந்திரி பிரதானிகிட்ட சொல்கிறார் அதெல்லாம் முடியாது நீங்கள் போயாச்சுன்னா இங்கே யார் பார்த்துக்கிறது இல்லை நீங்களாம் இருந்து பார்த்துக்கோங்க இல்லை என்ன இருந்தாலும் ராஜா மாதிரி வருமா நீங்கள் இருந்தால் நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் இல்லாட்டி எப்படி நடக்கும் நாங்களாம் நீங்கள் சொல்கிறத கேட்கலாம் நாங்கள் நாங்கள் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆங்கே பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் வேண்டாமா அப்படின்ட்டு அவள் உடனே அதுக்கு ஒரு பக்குவம் சொல்கிறான் உங்களுக்கு தெரியாததா கல்வி கல்விகளில் சிறந்தவர் சுவாமியை போய் நேராக போய் தரிசித்தாதான் சுவாமியா இங்கேயே ஒரு மண்டபத்தை எழுப்பி ராமரையும் பெருமாளையும் நீங்கள் வந்து ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்தாலே போருமே அப்படின்னு அவெல்லாம் மந்திரி பிரதானிகள்லாம் யோசனை சொன்னால் பரவாயில்ல இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அரண்மனையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ராமருக்குன்ற ஒரு சன்னதியும் திருவரங்கனுக்கு ஒரு சன்னதியும் வச்சு டெய்லி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறது இந்த வரலாற்று கண் கொண்டு பார்த்தால் இப்போ நம்ம கொண்டாடுறோம் இல்லையா இப்போ நவாகம் சப்தாகம் இதெல்லாம் வந்து முதன் முதலில் பெரிய அளவில் அரண்மனை போன்ற சமஸ்தானங்களில் ராஜாக்களால் கடைபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் குலசேகர ஆழ்வார் பேரில் தான் வருது குலசேகர ஆழ்வார் தான் முத முதல்ல அந்த அந்த மண்டபத்தை பண்டிதர்களை பாகவதர்களை எல்லாம் கூப்பிட்டு ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை இதெல்லாம் வந்து இந்த கதை வடிவில் சமஸ்தானங்களில் சொல்கிறதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணினார் ராமாயண நவாகம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் அப்படி வரலாற்று கண் கொண்டு அப்படி பின்னோக்கி பார்த்தா முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது குலசெயர் ஆழ்வார் தான் அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதன் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது குலசெயரவார் தான் ஸோ இந்த மாதிரி பல முதல்களுக்கு அவர் சொந்தக்காரர் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன் ரொம்ப இதுலேயும் உள்ளே போயிட்டார் அவர் பக்தியில் ரொம்ப உள்ளே போய்ட்டு அது மாதிரி ஒரு நாளைக்கு ராமாயண பிரவச்சனம் நம்ம பாலாஜி பட்டாச்சாரியார் ஸ்ரீராம் பட்டாச்சாரியார் மாதிரி ரொம்ப தேர்ந்த புராணிகர்களை வச்சு ராமகதையை கதையை சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இவர் ரொம்ப ஆழ்ந்து கேட்கறார் இரண்டு நேழுகளை நான் இந்த இடத்துல சுட்டி காமிச்சு தான் போயாகணும் அப்போ தான் வந்து பொருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராமகதை சொல்லின்னு இருக்கும் பொழுது ஒரு கட்டம் வருகிறது சூர்பநகை வந்து ராமரை பார்த்துட்டோ மூக்கருப்பட்டு திரும்பி போகிறா இல்லையா அப்படி போகும்பொழுது கரதூஷினர்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய அதிரூப சுந்தரனான ஒருத்தரை பார்த்தேன் அதாவது இந்த பதிவு வந்து இவர் எழுதின பதிவு தான் குலசேகர் ஆழ்வார் வந்து முதன் முதலில் பின்னாடி எழுத கம்பராமாயணம் செஞ்ச கம்பருக்கு முன்னோடியாக இருந்தவர் குலசேகர் ஆழ்வார் தான் இந்த பன்னெண்டு ஆழ்வார்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மற்றைய மற்ற ஆழ்வார்களெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை ராமனை பற்றி பாட்டியிருக்காள் சின்ன சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வரும் ஒரு முழுக்க ராமகாதையை சுருக்கமாக பிறந்ததுலேருந்து உத்தரகாண்டம் வரைக்கும் கம்பராமாயணம் கூட பத்தாயிரம் பாடல்கள் கொண்ட கம்பராமாயணத்தில் கூட பட்டாபிஷேகத்தோடு முடிஞ்சு போயிடும் அதற்கு பிறகு வரக்கூடிய உத்தரகாண்ட கதையை சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு வந்து குலசேகர ஆழ்வாரோடது தான் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்களில் ராமனை பற்றி ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் என்ன சொல்லுமா சொல்லியிருக்கேன் மனதிற்கினியவன் அப்படின்னு சொல்லியிருக்காள் அதனால தான் இந்த ஆண்டாள் பக்கத்தில் இந்த ராமர் சன்னதி வந்து எடுத்து போல இருக்கு பன்னெண்டு பேரில் ஆ பெண் ஆழ்வாரான ஆண்டாள் ராமன் மனதிற்கினியவன் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கான் ஸோ அந்த ஆண்டாள்னுடைய பக்கத்தில் இந்த ராமர் சன்னதி வந்தது இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஸ்ரீவத்ஷத்துக்கும் குலசேகர ஆழ்வார்க்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு அது என்ன அப்படின்னா சமய பெரும் ஆச்சாரியர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே ஒத்துண்ட ஒரு விஷயம் என்னென்னா குலசேகர ஆழ்வார் ஒரு அவதார புருஷர் என்ன மாதிரி அவதார அவதார புருஷர் அப்படின்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் இப்படி பெருமாள் அப்படின்னாலே பெருமாளுக்கு வந்து சங்க இலக்கியங்கள்லேயே திருமருமார்பன் அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு திரு மறு மார்பன் திருமாலுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடிய இலக்குமிக்கு திரு என்ற பெயர் அந்த இலக்குமையால் உருவாக்கப்பட்ட மறு அதற்கு பெயர் ஸ்ரீவத்சம்னு பேர் ஸோ அந்த இரண்டையும் இதயத்தில் தாங்கியவர் என்ற பொருள்படும்படியாக திருமருமார்பன் அப்படின்னு அவருக்கு ஒரு உண்டு அந்த கௌஸ்துபம் அதுக்கு பேர் கௌஸ்துபம்னு பேர் ஸ்ரீவத்ஷம் கௌஸ்துபம் ரெண்டும் ஒன்று தான் இந்த கௌஸ்துபத்தின் அவதாரமாகவே குலசேகர் ஆழ்வார் அவதரித்தார் அப்படின்னு எல்லாருமே ஒத்துண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படி இந்த ஸ்ரீவத்ஷத்தில் ராமர் சன்னதி உருவாகி மண்டலாபிஷேகம் நாற்பத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு பூர்த்தியாகிற நாள் நான் பூர்த்தி ஆகிறதுக்கு கரெக்டாக ஒம்பது நாளைக்கு முந்தைய நவாகம் ஆரம்பித்து அதனை பூர்த்தி அடைஞ்சு ராமருடைய சடாக்ஷர ஹோமம் நடந்து எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாசி மாச புனர்வச நட்சத்திரம் இப்போது இதெல்லாம் யாராவது நம்ம பிளான் பண்ணோமா சார் நீங்கள் பிளான் பண்ணல ஆ இப்போ இது பண்ணும்போது மண்டலாபிஷேக டேட் இந்த டேட்டுக்கு வருதுன்னு யாராவது பிளான் பண்ணல ஸோ இது ஒரு இது ஒரு பெரிய பிரமாணம் பெரிய பிரமாணம் எல்லாம் இயல்பாக நடந்துன்றிருக்கு இந்த இது வந்து இந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த வளாகமே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இப்போ இந்த இந்த யாகம் கொண்ட நடக்கிற இடத்துல நான் நீங்களாம் பார்த்துருப்பேன் அந்த இந்த ஒரு சொன்னார் பெருமாளுடைய ஹிருதயம் அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் அப்படின்னு பெருமாள் நிஜமாகவே இந்த ஸ்ரீவத்ஷத்தினுடைய ஹிரதயத்தில் வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய சான்று எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி குலசேகர ஆழ்வாரை பற்றி அடியேன் பேசுறது சுத்தமாக பிளானில் இல்லாத ஒரு விஷயம் அவ இருக்கும் இருக்கும்பொழுது ஸ்ரீராம் சொன்னார் நீங்கள் பேசிருவோலே அப்படின்னார் என்ன பேசட்டும் அப்படின்னு கேட்டேன் அதுவும் கூட என்னோடய சாய்ஸ் இல்லை குலசேகர ஆழ்வாரை பற்றி பேசிருவோலே அப்படின்னார் ஸோ இது எதுவுமே பிளான் பண்ணதில்லை எல்லாமே அன்பிளான் ஆனால் எல்லாம் ஒரு ஒரு அப்படியே ஒரு அலைண்டாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த கௌஸ்துபத்தின் அம்சமான குலசேகர ஆழ்வார் தன்னுடைய அரண்மனையிலிருந்தே முதன் முதலில் ராமாயண பாராயணம் ராமாயண நவாகம் பாகவத சப்தாகமங்கள் பாகவதர்களுக்கான ஏற்றம் ராஜரீதியில் கிடைத்த முதல் நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் குலசேகரோடைய அரம் அரசவிலிருந்தால் இது ஆரம்பிச்சது பாகவதால் பாகவதால் அப்படிங்கிற ஒரு கல்ட்டு வந்து தென் தமிழகத்தில் அல்லது தென்னாட்டில் உயர்ந்து தழைத்து ஓங்குவதற்கு அடித்தளமிட்டவர் குலசேகர ஆழ்வார் என்று சொன்னால் அதுவும் சற்று முகையான ஒரு கூற்றாக இருக்காது அப்படி ஒரு ராமாயண நவாகனத்தில் இந்த கதை சொல்லிட்டு வரும்பொழுது இந்த சூர்ப கட்டம் கட்டம் வரும்பொழுது அவர் மண்டபத்தில் உட்காந்து தான் கதை கேட்குறார் ராஜாவும் உட்காந்து மந்திரி பிரதானிகள் மற்ற எல்லோருடையும் உட்காந்து இவர் கதை கேட்டுருக்கார் இவாளு மாதிரி ஒரு நல்ல தேர்ந்த புராணிகர்கள் கதை சொல்கிறா அவ சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்குது அப்படி கதை சொல்லிகிட்டு இருக்காள் அப்படி கராதூஷனர்கள்ட போய் சூர்பானகை வந்து முறையிடுறா இது மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் அது சொல்லும் போதே இந்த செய்தியை எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகிறவோ அதிரூப சுந்தரன் அறத்தை காக்க வந்தவன் அறத்தை காப்பதற்கு எதையும் செய்ய தயங்காதவன் ராமனை பற்றி சூர்பனகை போய் சொல்கிறான் சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே நெகட்டிவாக இல்லை எல்லாமே பாசிட்டிவ் அவளை பார்த்தா அவ்வளோ எளிமையாக வெல்லக்கூடியவர்கள் மாதிரி தெரியல அதனால் நீங்கள் இருக்கிறதவா ரெண்டு பேர் ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேர் தான் அங்கே இருக்கா ஆனால் நம்ம அலட்சியமாக அவளை ஹேண்டில் பண்ண முடியாது தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் என்னுடைய மூக்கறுத்துட்டா அதனால் அவளை ஏதாவது செய்யணும் அப்படின்னு போய் சொன்ன உடனே அவர் கரணும் தூஷனும் திரிசரானபடியாக அந்த அவ அறக்கர்களெல்லாம் வெகுண்டெழுந்து போர் பெரும் படையை திரட்டுறா அவருக்கு பதினான்கு படை தளபதிகள் உண்டாவ வந்து ஒரு ரெண்டு அவள் சொல்கிற செய்தியை வந்து பார்த்தாலே ரெண்டு பேர் தான் இருக்கான்னு சொல்கிறா புருஷாக ரெண்டு பேர் தான் அங்கே இருக்கா எதுக்கு நீங்கள் போனோம் நாங்கள் தளபதிகள் நாங்களே போய் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் சமங்க இருங்க அப்படின்னோடனே அவர் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார் போன உடனே ராமர் என்ன சொல்கிறன்னா ரெண்டு பேரும் போவேண்டாம்ப்பா நீ இங்கே பிறந்தசாலையை பார்த்துக்கோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வெளியில் வந்து இந்த பத ஒரே ஒரு அம்பு தான் இப்போ ராமாயணத்தினுடைய சிறப்பு ரொம்ப இந்த எனக்கு தெலுங்கு தெரியாது ஆனால் தெலுங்கில் ரொம்ப கரெக்ட் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் ஸோ ஒரே பானம் அவ்வளோதான் அந்த பதினாலு பேரும் தெரித்து ஓடி வந்துடுவா தெரித்து ஓடி வந்த உடனே வந்து சரணாக கதை அடைஞ்சிருவா கரதூஷர்கள்ட்ட ஐயோ நம்ம நான் ஏதோ நினச்சி போனேன் அங்கெல்லாம் ஒன்றும் கதை நடக்காது அப்படின்னு உடனே அவர் அப்படியா அப்போ ஒரு பெரும்படையோடு போயிடுவோம் அப்படின்ட்டு இந்த காட்சியை இந்த பௌராணிகர்கள் ரொம்ப சிறப்பாக விள விளக்கிறா இந்த கரதூஷணர்கள் வந்து பதினான்காயிரம் வீரர்களோட ரத கஜ துரக பதாதிகள் மட்டும் இல்லை இந்த நால்வகை படை மட்டும் இல்லை புலிப்படை அப்படின்னு புலி புலிகள் கொண்ட ஒரு படை இருந்து தான் வாழ்க்க யாழிகள் கொண்ட ஒரு படை இருந்து தான் சிங்கங்கள் கொண்ட ஒரு படை இருந்து தான் இந்த ரத கஜ துரக பதாதிகளோட இந்த யாழிப்படை சிம்மப்படை புலிப்படை இதோட வந்து ராமரை வதம் பண்ணுறதுக்காக அவள் கிளம்புறாள் இந்த சைடு ராமர் என்ன பண்ணுறார் நீ இங்கே பார்த்துன்னு பரணசாலையை பார்த்துக்கோ நான் மட்டும் போகிறேன்ட்டு வரார் இந்த சீனை விளக்கும் பொழுது குலசேகர ஆழ்வார் டென்ஷன் ஆகிடுறார் நாம் வந்து கதை இருக்கோம் அப்படிங்கிறது நினைவை தாண்டி அந்த நிகழ்ச்சி இப்போ நடந்துன்னு இருக்கு அவர் தனியாக ஆளான்னு நிற்கிறார் நம்ம கூட போய் துணைக்கு போகணும் அப்படின்ட்டு தளபதிகளை கூப்பிட்றார் ஆர்டர் பண்ணுறார் உடனடியாக படையெல்லாம் தயாராகுங்கோ அப்படின்னு நிஜமாவே அவர் ராஜா இல்லையா சொன்ன உடனே கேட்டு தானே ஆகணும் உடனே படையெல்லாம் தயார் பண்ணுறா மந்திரி பிரதானிகள் பௌராணிகரத்தை போய் சுவாமி கொஞ்சம் அவர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் ஆனால் அவர் ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தான் உண்டு நீங்கள் போய் ஏதாவது சொல்லி அவர் அந்த உல அந்த கன உலகத்துலேருந்து நிஜ உலகத்துக்கு கொண்டு வாங்கோ அப்படிங்கிறார் உடனே அவர் பௌராணிகருக்கு இது இருந்து போய் கிட்ட போய் அவரை நமஸ்காரம் பண்ணி ராமரை எல்லோரையும் அம்பு போட்டு ஜெயிச்சுட்டார் அவர் எல்லாரையும் வெட் ஜெயிச்சுட்டும் நேராக அவர் பரணசாலைக்கு போகிறார் சீதை எதிர்கொண்டு அழைச்சி ஆலிங்கனம் பண்ணி திலகமிட்டு வரவேற்று உள்ளே கூட்டுனு போயாச்சு ராவணன் கீழே விழுந்து வணங்கி அந்த நிகழ்ச்சி சுபமாக முடிஞ்சாச்சு சுவாமி உங்கள் படை தேவையில்லை அப்படின்னு உடனே அப்படியா அப்படின்ட்டு டக்குன்னு நினைவுக்கு வந்தார் இப்போ இந்த நினைவுக்கு வந்து தான் இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா இறை அனுபவம் இறையோடு கலத்தல் இது ரெண்டுக்கும் வைஷ்ணவத்தினுடைய தத்துவம் வந்து விசிஷ்ட தான் ஆனால் நான் அடியன் பல முறை நான் யோசிக்கிறது வைஷ்ணவமும் அத்வைத்தமே ஏன்னா நீ அது ஆவாய் அப்படிங்கிற கான்செப்டு அத்வைதத்தோட கான்செப்ட் இறை அனுபவம் வேறு இறை வேறு அல்ல அப்படிங்கிறது அத்வைதம் கொடுக்கக்கூடிய கான்செப்ட் இந்த பெருமை இந்த பிரம்மாண்டமான ஒரு அனுபவத்தை பக்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பெருசா நிறுவனர் வந்து குலசேகர ஆழ்வார் இந்த கதை பொழுது அந்த கதை தளத்திற்கு அவர் சென்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்வைதம்தான் அவர் அந்த அதுவாகவே மாறி போனதால தானே அங்கே ராமர் அந்த இடத்துல இருக்கார் அவருக்கு போய் நம்ம போய் துணைக்கு போய் நிற்கணும் அப்படின்னு அவர் நினைச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கலங்கிறதையும் இந்த செய்தி பதிவு பண்ணுறது அந்த மாதிரி நமக்கு இவா இந்த ஒம்பது நாளும் அப்படி அழிச்சின்னு போனான் நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக அனுபவிச்சு நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஸ்ரீவதம்னு பேர் வச்சதுனாலே என்னமோ இந்த இறை அனுபவங்கள் இங்கே தொடர்ச்சியாக எல்லாருக்கும் கிடச்சிட்டே இருக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக் என்ன இவர் இப்படி பித்து பிடிச்ச அலைகிறாரே இந்த பாகவதாலெலாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னிக்கணும் அவர் பாதி கிராக்காகவே ஆகிவிட்டாரே எப்பேர்பட்ட மகா இவர் சோழர்களையும் பாண்டியர்களையும் வந்த மகா சக்கரவர்த்தி அவரை வந்து இது மாதிரி இவா கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி அவரை வந்து இப்படி ஆக்கிவிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துடுறது இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ராஜா முன்னாடி சஜஸ்டிவாக சில விஷயங்களை இன்டைரெக்டாக சொல்லாமே தவிர நேரடியாக நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியுமா அதுவும் அவர் பக்தினா இருக்கார் வேற ஒன்றும் பண்ணலையே அவர் பக்தியை போய் குறை சொல்லிட முடியுமா ஆனாலும் அது அவளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் மக்களை வழிநடத்துவதில் நிர்வாகத்தை இயக்குவதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியதாக அவர்கள் உணர்ந்தார்கள் இது இப்படியே போயின்ட்டு இருந்தது இப்போ அவருக்கு திருவேங்கடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை மறுபடியும் இந்த ஆசை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திருவேங்கடத்தான பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை இதே மாதிரி மீண்டும் ஒரு தடவை ஒரு ராமாயண கதை நடக்கிறது இதே மாதிரி பாகவதர் வந்து கதை சொல்லிகிட்டு இருக்கார் இப்போது வந்து காட்சி வேற முதல்ல வந்து இந்த கரதூஷங்களுடைய காட்சியில் தன்னை தன்மயம் எழுந்தார் இல்லையா அடுத்த நிகழ்ச்சியில் ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போய்டார் இல்லையா இந்த செய்தியை சொன்ன உடனே இவருக்கு ஆஹா சீதை போயிட்டாலே நம்ம போய் கூப்பிட்டு போய் நம்ம போவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி படையை திரட்டுறார் சேர தேசத்திலிருந்து கடற்கரை வரைக்கும் படையோடு போகிறார் கடலில் இறங்கி போக ஆரம்பிச்சிட்றார் ஸ்ரீலங்காவுக்கு போய்ட்டா சீதை சீதையை போய் நம்ம போய் மீட்டு கொண்டு வரணும் ராமருக்கு வந்து அனுமர் செய்கிற வேலையை தான் செய்யணும்னு ஆசைப்படுறார் அப்போது இடுப்பளவு ஜெலாம் வந்தது மார்பு அளவு ஜெலாம் வந்தது கழுத்தளவு ஜெலாம் வந்தது அவரை பற்றி கவலைப்படவே இல்லை முன் முன் வச்ச காலம் பிரிந்து வைக்காமல் போயிட்டே இருக்கார் அப்போது ஆகாசத்தில் ராம சீதா லக்ஷ்மணர் சகிதமாக குலசேகர் ஆழ்வார்க்கு ராமர் பிரத் பிரத்யட்சமானார் குலசேகரன் அப்படிங்கிற பேர் அன்று முதல் பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்ததுனால குலசேகர பெருமாள் அப்படின்னா அன்றிலிருந்தால் அவருக்கு குலசேகர பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்து சித்தியாச்சு திரும்ப வராரு திரும்ப வந்த உடனே இப்போ மந்திரி பிரதானிகள் வந்து தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துடுறான் இது இப்படியே போயிருந்ததுன்னா சரியாக வராது இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவரை வந்து இந்த பாகவதாலெலாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா இந்த பாகவதால்கிட்டேருந்து இவரை பிரித்தா மட்டும்தான் இவர் ராஜாவாக இருப்பார் அதனால் எதுனா ஒன்று செய்யணுமே அப்படின்னு யோசித்து எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரா என்ன முடிவுக்கு வரான்னா இவர் டெய்லி பேஸிஸில் அன் அன்றாடம் வந்து சுவாமியை வந்து வழிபடக்கூடியவர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நிறைய ஆடை ஆபரணங்களெல்லாம் பூட்டி அவரே வந்து தீபாராதனை காமிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர் ஸோ அது மாதிரி பெருமாளுக்கு நிறைய முத்து மாலைகள் ரத்னஹாரங்கள் இதெல்லாம் வந்து சூட்டி அழகு பார்க்கக்கூடிய ஒரு பக்தர் இவர் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய ஒரு ரத்னஹாரத்தை எடுத்து ஒழித்து வச்சிட்றான் இவர் வரார் சுவாமி தரிசனம் அதே மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணும்போது எப்படி தே அந்த ஆடை ஆபரணங்கள் பூட்டிருக்கக்கூடிய அதிலேருந்து திறந்து பார்த்தாக்கா அந்த ரத்னஹாரத்தை காணும் உடனே மந்திரி பிரதானியில் கூப்பிட்டு கேட்குறாரு என்னாச்சுப்பா இது மாதிரி பெருமாளுடைய ரத்னஹாரம் ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டவுடனே ஒரு ஸ்ட்ரைட்டாக ரெடிமேடாக ஆன்சர் வச்சுருக்கா அந்த இடத்துக்கு நீங்களும் பாகவதர்களையும் தவிர வேறு யாரும் போகிறதில்லை நாங்கள்லாம் வந்து ஒரு லிமிட்டாக எல்லை கோட்டோட நின்றுருக்கோம் இந்த எல்லைக்கோட்டை தாண்டி இந்த அரண்மனைகளை புழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் ராஜாவை தவிர ஒருத்தர்களுக்கு உண்டு அப்படின்னா அது இந்த பாகவதாளுக்கு தான் அதனால் நீங்கள் பாகவதர்களுக்கு கடுமையான இடம் கொடுத்து வச்சுருக்கே அதில் யாராவது ஒருத்தர் எடுத்துன்னு போயிடுபடலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறேன் சொன்ன உடனே அவருக்கு அப்படியே தீ மிதித்த மாதிரி இருந்தது அவருக்கு பாகவதர்களாவது இப்படி செய்கிறதாவது சதா சர்வகாலமும் பகவத்குணங்களில் ஆழ்ந்தவா இருபத்தி நான்கு மணி நேரம் சிந்தனையில் இருக்கிறவா சாதாரணமான பொருளுக்கு ஆசைப்படுவாளா நீங்கள் அப்படிலாம் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை இல்லை நீங்களே லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க உங்களுடைய அந்தப்புறம் உங்களுடைய பிரத்யேகமான ஒரு வழிபடும் அறை அங்கு உங்களை தாண்டி பிரவேசிக்கக்கூடியவா யார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒன்று இவருக்கு ராஜா தானே பயங்கர ஷார்ப்பு இன்டலெக்ட் அவர் புரிஞ்சுக்கிறார் இது வந்து இவா ஒரு கான்ஸ்பரைசி பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார் இதை எப்படி டீல் பண்ணுறது அதையும் டீல் பண்ண வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்குது இல்லையா பக்தராக இருந்துட்டால் சரியாக ஒரு ராஜாவும் இருக்கார் இல்லையா அந்த பிரச்சனையை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இவா சொல்லிட்டாங்கிறதுனால பாகவதாவில் கூப்பிட்டு விசாரிச்சிடக்கூடாது அந்த அவச்சாரம் ஆகிடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவரே ஒரு தீர்வுக்குறார் சரி பாகவதா செஞ்சுருக்க மாட்டாங்கிறது என்னோடய தரப்பு பாகவதா தான் இந்த குற்றங்களை செலுத்தலுங்கிறது உங்களுடைய தரப்பு நான் ராஜாவாக இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கேன் இப்போ நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறார் சரி சொல்லுங்க மகாராஜா அப்படின்ன உடனே ஒரு குடம் அதுக்குள்ளே நாகப்பாம்பு அதில் வந்து ரெண்டு மூன்று வரலாற்று ஆசிரியர்களுடைய பதிவை நான் ரெஃபர் பண்ணேன் அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப லாஜிக்கலாக எழுதியிருப்பார் அந்த பாம்பு போடக்கூடிய குடம் இருக்கு இல்லையா அந்த குடத்தில் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நுழையிற மாதிரி ஒரு பெரிய ஹோல் ரெண்டு சைடும் போட சொல்லுவாராம் ஏன் அப்படின்னா அவர் பக்தர் இல்லையா எல்லாத்தையுமே ஒரு பாவனையோடு பார்ப்பார் அந்த பாம்பு ஆதிசேஷனாக அவர் பார்க்குறார் வெறும் குடத்துக்குள்ளே மூடி கொண்டு வந்து அங்கே வைக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே அதுக்கு மூச்சு ஏற்பட்ட கூடாது அதனால் அதுக்கு சுவாசம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த குடத்தில் பாம்பு போடும்போதே அந்த குடத்தில் ரெண்டு சைடும் ரெண்டு ஓட்டை போடும் மேலே மூடி போடு அதை கொண்டு வந்து சபையில் வை என்னுடைய கைகளை நான் அந்த குடத்துக்குள் விடுகிறேன் பாம்பு என்னை தீண்டியதென்றால் பாகவதர்கள் தான் அதை எடுத்துருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பாம்பு என்னை தீண்டலை அப்படின்னா பாகவதர்கள் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னோன்னா இவெல்லாம் என்னடா இது நம்ம ஒன்று நினச்சி இப்படி ஒன்று ஆறுதே நம்ம பாகவதர்களை அப்புறப்படுத்தணும்னு நினச்சா ராஜா தன்னையே அப்புறப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறார் எவர் அப்படின்ட்டு ரொம்ப கவலை தோய்ந்து ரத்னகாரம் தானே போனால் போயிட்டு போகிறது சுவாமி அதை பெருசுப்படுத்த வேண்டாம் இதை அப்படியே விட்டுருவோம் மந்திப்பிரதிகளும் சொல்கிறேன் இல்லை எப்போ நீ அரசவைக்கு இந்த செய்தியை கொண்டு வந்துட்டியோ இதை தீர்த்து தான் ஆகணும் இனிமேல் அதை அப்படியே விட முடியாது எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த அரவம் என்னை தீண்டாது ஏனெனில் பாகவதர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் வேறு வழியே இல்லாமல் ராஜாவினுடைய ஆஜையின்படி குடத்தில் பாம்பை போட்டு கொண்டு வந்து வைக்கிறார் இவர் சுவாமி வேற சொல்லிவிட்டு கையை உள்ளே உள்ளே விடுறார் பிசாமல் அமைதியாக இருந்தது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்காக இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப கையை விடுறார் அது ஒரு ஓரமாக அப்படி ஒடுங்கி உட்காடுறது அதுக்கு பிறகு அந்த அந்த கையை எடுத்த பிறகு பாம்பு உள்ளே இருந்து வெளியில் வந்து ஒரு எல்லோரையும் வணங்கி அப்படியே போனதாக இந்த சரித்திரம் சொல்லுவாள் இவா மந்திரி பிரதானிகள்லாம் வந்து நெடுஞ்சான் கடையாக நமஸ்காரம் பண்ணி நாங்கள் தான் தப்பு செஞ்சோம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாகவதால் பின்னாடியே போயிட்டு எப்போ பார்த்தாலும் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஆட்சியில் வந்து ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டக்கூடாதே அதற்கு இந்த பாகவதாலெலாம் உங்களை விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணினோம் எங்களை மன்னிச்சுருங்கோ என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜா கிட்டே சரண்டர் ஆகிடுவேன் அப்போ அவர் சொல்கிறார் இதுவும் நல்லதுக்கு தான் இப்போ நடந்தது வந்து என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பாகவதர்கள் வந்து பக்தியையும் அறிவையும் மட்டுமே பிரகடனப்படுத்தியவர்கள் இந்த மாதிரியான சிற்றின்பு ஆசைகளுக்கு உட்படாதவர்கள் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக அமைஞ்சுது இப்போ நீங்களாம் வந்து நான் பக்திக்கு பின்னாடி போகிறேன் நாட்டை சரியாக பரிபாலனை பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேலோ அதுக்கு பிறகு நான் ராஜாவாக உட்காந்துருக்கதில் எனக்கு ஒன்றும் மரியாதை இல்லை எனக்கும் இதில் பெரிய ஈடுபாடு இல்லை அதனால் நான் வந்து என்னோடய பையன்ட்ட ஆட்சி அதிகாரத்தை படைச்சிட்டு நான் எங்கள் அப்பா மாதிரி தேசாந்தரம் கிளம்பிவிடுறேன் அப்படிங்கிறார் அவன் ஐயோ நாங்கள் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம் நீங்கள் அப்படிப்பட்ட முடிவுக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்களே ராஜாவாக இருங்கோ அப்படின்னோன்னா இல்லை இல்லை இனிமேல வந்து என்னால் இதை விட்டுட்டு இருக்க முடியாது கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிண்டு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் வந்துவிட்டோன்னு நீங்க தான் வந்து முக்கியமாக செயல்படக்கூடிய இடத்துல இருக்க ராஜா எப்போ பார்த்தாலும் இப்படி பக்தி பக்தின்னு பின்னாடி போயிட்டுருக்காரேங்கிற எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்துடுத்தோம் அப்போ நான் விளைவிக்கிறதா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு பேர் திடவரதன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்பாவோட பேரையே பையனுக்கு வச்சுருக்கார் பையனையும் இவரை மாதிரியே நல்ல கல்வி கேள்விகளிலும் நிர்வாகத்திலும் சிறப்பாக வளர்த்துருக்கார் உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சிட்டு ரொம்ப நாளாக ஸ்ரீரங்கம் ஒரு ஆசை இருந்தது தான் பையன்ட்டு ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்ச உடனே நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிறார் சரி நல்லபடியாக இனிமேல் தேசாந்திரம் போங்கோ நாங்கள் இப்போ துணை இருக்கோன்னு சொல்லிவிட்டு கிளம்பும் போது அவர் பொண்ணும் கூட வந்து கேட்குற அப்பா நானும் கூட வரேன் அவள் பேர் இழ அப்படிங்கிற ஒரு பொண்ணும் திடவரதன் அப்படிங்கிற ஒரு பையனும் வந்து அவருக்கு பிறக்கிற அவள் நல்ல பூர்வமாக பெரியாழ்வார் எப்படி ஆண்டால் வளர்த்தாலோ அது மாதிரி அந்த இள அப்படிங்கிற அந்த இளவரசியை குலசேகர ஆழ்வார் வந்து பக்தி பூர்வமாக வளர்க்குறார் ஸ்ரீரங்கத்துக்கு வரார் ஸ்ரீரங்கத்திலிருந்து டெய்லி நல்ல தொண்டுகளெல்லாம் இருக்கார் இந்த வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறவா வந்து அவளால் சும்மா இருக்க முடியாது ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு சுமா இருக்க சேனை வன்றான் மண்டபம்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பே ஸ்ரீரங்கத்தில் அது அவர் தான் கட்டினார் மூன்றாவது திருசுற்று இருக்கு பாருங்க அது வந்து அவருடைய காலத்தில் கொஞ்சம் இருந்தது அதை முழுக்க புனருத்தாரணம் பண்ணி மூன்றாவது திருச்சுற்று வந்து கட்டுறார் இன்றைக்கும் வந்து அந்த மூன்றாம் திருச்சுற்று வந்து குலசேகரன் திருச்சுற்று அப்படின்னு வழங்கப்படுறத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு போது அரங்கன் பேரில் இவர் காதல் கொண்டு அரங்கனுக்கே கடிமணம் செய்து வைக்க சொல்லி அப்பாட்ட கேட்குறா பெரியாழ்வாருக்கு பிறகு தன்னுடைய பெண்ணை திருவரங்கனுக்கு கொடுத்த பெரும் பெருமை குலசேகராழ்வாரை சேரும் குலசேகராழ்வாருடைய பெண் வந்து திருவரங்கனை மணக்கிறாள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராமநவமி அன்னைக்கு நாச்சியார் சேர்த்தி அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கும் இப்போ வந்து பையனுக்கு ஆட்சி ஒரு பொண்ணும் ஒரு பையன் இப்போ நம்ம சொல்கிறோம்ல பையனுக்கு வேலை கிடச்சிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் பொண்ணு கல்யாணம் பண்ணி இனிமேல் கிருஷ்ணாராமா கோவிந்தான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இது மாதிரி பையனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டார் பொண்ணை பெருமாளிட்ட சேர்த்துட்டார் தேசாந்திரம் போவோம் அப்படின்னு முடிவெடுத்து திருவரங்கத்திலேருந்து திருவேங்கடம் அயோத்தி இங்கெல்லாம் போய்ட்டு திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு சிதம்பரம் சிதம்பரத்தை பற்றி கோவிந்தராஜ பெருமாளை பற்றி பன்னெண்டு ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் பாடின மாதிரி வேறு யாரும் பாடலை திருச்சித்திர கூடம் முடிச்சுட்டோ திருக்கண்ணபுரம் வரார் இப்போ இந்த குலசேகரருடைய பக்தி அத்வைத்தமே அப்படின்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு திருக்கண்ணபுரத்தில் யார் இருக்கா சௌரிராஜ பெருமாள் தானே இருக்கார் இவர் அங்கே போய் அங்கே தான் அந்த உலக புகழ் பெற்ற மண்ணு புகழ் கோசனையின் மணிவை உதித்த அப்படிங்கிற அந்த பாட்டை கொலசே சௌரியராஜ பெருமாளை ராமனா நினைச்சுக்கிண்டு ராமனுக்கு தாளாட்டு போடுறார் ராமனுக்கு வேற யாராவது தாலாட்டு பாடிருக்கல திருப்பள்ளி எழுச்சி வந்து சுவாமித் பாடினார் யார் யாரு அது பின்னாடி பின்னாடி நம்ம இப்போ பேசுகிறது ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பந்து பந்து பன்னெண்டு ஆழ்வார்கள்ல பன்னெண்டு ஆழ்கள் வேற யாராவது பாடியிருக்காளே அவர் தானே பாடியிருக்கார் ஸோ ராமனுக்கு ராமனை தூங்க வைக்கிற பாட்டு அந்த பாட்டு சௌரிராஜ பெருமாவை பார்த்து பாடுறார் திருக்கண்ணபுரத்தில் பாடுறார் ஸோ நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவோம் அப்படிங்கிற அந்த அத்வைத்தத்தை குலசேகர ஆழ்வாருடைய இந்த பாடல்கள் கொண்டு நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மாதிரி திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்துலேருந்து மறுபடி திருமாலிரன் சோலை போகிறார் திருமாலிரஞ்சோலை அவர் இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் அவர் பாடின மங்களாசாசனம் செய்த பகுதிகள் அயோத்தியை பற்றி பாடியிருக்கார் திருவேங்கடம் பாடியிருக்கார் திருவரங்கம் பாடியிருக்கார் அதாவது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பயணும் அப்படின்னு திருவேங்கடத்தில் ஒரு பாட்டு பற்றியல அதுக்கு வந்து பெரியவாச்சாம் வியாக்கியானம் வந்து ரொம்ப பிரமாதம் கம்பர் சொல்லுவார்லையா தோல் கண்டார் தோலையை கண்டார் அது மாதிரி பக்தர்கள் வந்து பெருமானுடைய எந்த அங்கத்தை பார்க்குறார்களோ அந்த இடத்த விட்டால் அவளைலாம் நகர முடியாது அப்படி பெருமாளுடைய அந்த வசீகர தோற்றம் எல்லாரையும் இழுக்கிறது அப்படிங்கிறத கம்பருக்கு முன்னாடியே இவர் தெரிஞ்சதுனால நான் படியாக கிடக்கேன் படியாக கிடச்சா பாதாதி கேசம் தெரியும் இல்லையா அதனால் நான் படியாக கிடந்து உன் பவழவாய் காண்பேனே அப்படிங்கிறார் காண்பேனோ அல்ல அங்கே கேள்விக்குறி அல்ல ஏகாரம் பொறுத்து ஏற்றம் கொடுக்குறார் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே உறுதியாக சொல்கிறார் ஸோ அப்படி அவர் அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால தான் பெருமாள் கோயிலில் இந்த அந்த முகமண்டபத்தினுடைய அந்த கருவறைய முகமண்டபத்தையும் பிரிக்கிற ஒரு படி இருக்கு இல்லையா அந்த படிக்கு குலசேகரப்படி அப்படின்னு பேர் இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் ராமர் சன்னதி ராமர் சன்னதின்னு வச்சுட்டுருக்கோம் இந்த இடத்துக்கே ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி காத்தால் இங்கே கிளம்பி வரும்போது அந்த எண்ணம் தோணித்து இந்த இடத்துல இதான் இந்த இந்த தர தான் படிப்போம் ஸோ இந்த மண்டபத்துக்கு குலசேகரப்படி மண்டபம் அப்படின்னு இன்றைக்கி இந்த க்ஷணத்துலேருந்து பேர் வச்சு விடலாம் அப்படின்னு தோன்றுறது இங்கே உட்காந்து பாதாதி கேசம் ராமரை தரிசிச்சிடலாம் நம்ம ஸோ இந் இன்றையிலிருந்து இந்த க்ஷணத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து படி அப்படின்னு நம்ம நாமகரணம் சூட்டிடுவோம் திருமால் திருமாலிருஞ்சோலை முடிச்சுட்டோம் அம்பாசமுதரம் பக்கத்தில் பிரம்மதேசம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ராஜகோபால சுவாமி அப்படின்னு ஒரு சன்னதி உண்டு கிட்டத்தட்ட தன்னுடைய இறுதி காலத்தை அந்த பெருமாளுக்கு சேவை செஞ்சு தான் அவர் கழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு பதிவு செய்கிறது அங்கே இருந்து அவர் முக்தி அடைஞ்சதாக குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரம் சொல்லும் அந்த ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆழ்வாருக்குன்னு ஒரு தனித்த சன்னதியும் உண்டு அந்த பக்கம் யாராவது போனால் நம்ம குலசேகரரை தரிசனம் பண்ணி அவருடைய முக்தி தலமாக அதை நம்ம கொண்டாடலாம் இந்த இடத்துல ஒரு சில கார்லேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் சில விஷயங்களை பதிவு பண்ணலாம் நான் நினைக்கிறேன் திருவஞ்சிக் களம் பற்றி பேசணும் இல்லையா இது சோழ நாட்டிலேருந்து போன சுந்தரப்பெருமான் வந்து அங்கே போனார் இந்த சுந்தரர் வந்து பித்தா பிறைசூடின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் அந்த திருவஞ்சி களத்துக்கும் பக்திக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதா அடியான் கருதுகிறேன் ஒரு பித்து பிடிக்கக்கூடிய ஒரு பக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் போல இருக்கு அதுக்காகவே அந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் திருவஞ்சி போயிட்டு வரணும் திருவஞ்சி காலத்தில் முக்தி அடைஞ்ச இவர் பித்தா பிரைசோடின்னு ஆரம்பித்தார் குலசேகர் ஆழ்வாரும் அந்த பன்னெண்டு ஆழ்வார்களில் பித்து பிடிச்ச போய் அலைஞ்சார் அவர் இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு நிகழ்ச்சிகள் சொன்னது ரெண்டும் மிகப்பெரிய சான்று ஒரு கதை கேட்டுருக்கும்பொழுது அந்த கதை நிகழ் தளத்துக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பித்து பிடிச்சவராக இருக்கணும் இன்னொரு கார்லேஷனை நான் பார்க்குறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி திருத்தொன்றர் தகை எழுதினார் இல்லையா அந்த திருத்தொன்றர் தகையில் ஒரு ஒரு வார்த்தையிலும் அடியேன் 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 சொல்வார் இவருக்கு அடியேன் இவருக்கு அடியேன் இவருக்கு அடியேன் அப்படின்னு அதே மாதிரி இவர் பாகவதர்களுக்கு அடியனாக இருந்தார் குலசேகர ஆழ்வார் வந்து பாகவதர்களுக்கு அடியனாக இருந்தார் அது என்ன சொல்கிறார் யாப் எந்த காலத்தில் பாகவதர்கள் இருந்தாலும் பக்தர்கள் வந்தாலும் இப்போ பெருமாள் பேல் காதல் கொண்டவர்களுக்கு எல்லாரையும் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசுரம் சொல்லியிருக்கார் அது மாதிரி இந்த பக்தியை தன்னுடைய நூற்றி அஞ்சு பாசுரங்களில் எப்படியெல்லாம் பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அவருடைய பிட்வீன் ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அந்த நூற்றி அஞ்சு பாசுரத்தில் நவவித சம்பந்தம் அப்படின்னு ஒம்பது விதமான சம்பந்தத்தில் வந்து கடவுளுடன் ஒரு தனி மனிதன் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் அதில் முதல் சம்பந்தமாக யார் ஆரம்பித்தாலும் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள சம்பந்தம் அம்மா கிட்ட அம்மா பிள்ளைய அடித்து துரத்தினா கூட பிள்ளை இல்லையா கோவத்தில் அடித்து துரத்துகிறோன்னு வச்சுக்கோங்கம்மா மூஞ்சியில் முடிக்காத கிளம்பு அப்படின்னாக்க அந்த குழந்தை என்ன அப்படியே அம்மா சொல்லிட்டா அப்படின்ட்டு திருப்பி மூஞ்சில் முடிக்காமல் போயிடுமா என்ன பண்ணோம் திரும்ப வந்து அம்மானு ஓடி வந்து கட்டிக்கும் இல்லையா அது மாதிரி கடவுளுக்கும் நமக்குமான தொடர்பு அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாசனத்தில் சொல்கிறார் அடுத்தது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு மாதிரி கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் கணவன் எப்படி இருந்தாலும் நம்ம தெரியும் உங்களுடைய நலாயணி சரித்திரம் எல்லாம் கேட்டிருக்கேன் பதிவரதா தர்மம்னே ஒன்று உண்டு கணவன் அவ அவரது என் என்னுடைய பர்த்தா கணவன் அப்படிங்கிற வார்த்தை கண் அவன் கணவன் எனது கண்ணே அவன்தான் கணவன் அப்படிங்கிற சொற்றொடரே அப்படி வந்தது தான் கண் அவன் என் கண் அவன் கணவன் அது மாதிரி பெ பெருமாள் வந்து உங்களை ஆசிரியிக்கிறாரோ இல்லையோ அந்த சந்தேகமே வேண்டியதில்லை ஏன்னா வைணவத்தினுடைய தத்துவமே மாமியகம் சரணம் வஜ நீங்கள் சரண உங்கள் வாழ்க்கைய அவர் பார்த்துப்பார் தான் வைணவ தத்துவம் ஆனாலும் நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா பெருமாள் நம்மளை காப்பாற்றுறாரா காப்பாத்தலையா ஏன்னா நம்ம கேட்ட உடனே எதுவும் கிடைக்கிறதில்ல அதுக்கு காரண காரியங்கள் உண்டு பல்வேறு விதமான விஷயங்கள் உண்டு நம்ம உடனே கிடைக்கல நான் போய் பக்தி பண்ணினேன் கிடைக்கலன்னொடனே கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கணவன் மனை கணவன் எப்படி இருந்தாலும் மனைவி எப்படி கணவனை கொண்டாடுகிறாளோ அதுபோல் கடவுள் உனக்கு பிரத்யானமானாலும் ஆகாவிட்டாலும் நீ கேட்டத கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவரை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் அப்புறம் வந்து ஒரு மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் உள்ள உறவு போல் ரொம்ப சுவையான ஒரு விஷயம் அவர் அது வெறும் நோயாக அவர் குறிப்பிடலை கால் கை உடஞ்செடுத்தோ அறுவை சிகிச்சை செய்கிறார் ஒரு டாக்டர் அந்த டாக்டரை நீ கோச்சின்னுருவியா கோச்சிக்க மாட்டேல்ல அது மாதிரி நோயாளிக்கும் மருத்துவருக்கும் உள்ள தொடர்பைப் போல் ஒரு நோயாளி வந்து க கையை அறுத்தாலுமே திருப்ப அந்த டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நீ கடவுளை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறார் இதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னா குலசேகராவர் காலத்திலேயே அறுவை சிகிச்சை இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறது அதில் என்ன அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு அதில் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரை வந்து ஒரு நோயாளி எப்படி பிடிச்சிக்கிறானோ அப்படி நாம் கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கடவுளை எப்படி பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அதை சொல்கிறார் அவர் உதாரணங்கள் எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்கும் இன்னொரு பாசுரத்தில் என்ன சொல்கிறார்னா கடலில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பாய்மர கப்பல் இந்த பாய்மர கப்பலுடைய பாய் நுனியில் வந்து ஒரு சில பறவைகள் வந்து உக்காரும் அதுக்கு வானமே இல்லை கப்பல் மூவாகின்னு இருக்கும் அதுக்கு பறவைக்கு சிறகு இருக்குது எங்கே வேணாலும் பறந்து போகலாம் ஆனால் அப்படி அப்படி போகும் போயிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து உக்காரும் அது மாதிரி நம்முடைய மனம் பல்வேறு விஷயங்களில் சிக்கி உழன்றாலும் கடவுளாகிய கப்பலை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இது மாதிரி ஒரு அற்புதமாக சொல்லிகிட்டே போகிறவர் இந்த பாக எப்படியெல்லாம் கடவுளை பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஸோ இந்த ஒரு அருமையான நன்னாளில் ராமாயண நவாகம் பூர்த்தியாகி ராமர் பிரதித்த செய்தி நாற்பத்தி எட்டு நாள் மண்டலாபிஷேக பூர்த்தி ஆகி ராமருடைய ஷடாட்சர மந்திரத்திற்கு ஹோமம் செய்யப்பட்டு ஒரு அருமையான சூழலில் உங்கள் அனைவரின் மத்தியிலும் குலசேகர ஆழ்வாரை பற்றி சிந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்பை பெரும் வாய்ப்பாக எண்ணி வாய்ப்பு தந்த பாகவத பெருமக்களுக்கும் இதுகாரும் பொறுமையாக ஆர்வமாக கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அமைகிறேன் நன்றி ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா எல்லோருமே சொல்கிறேன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் போனதே தெரியலைங்கிறே இது அதே மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியப்படுறது என்னென்னா வருஷம் தேதி எந்த ஊர் இதெல்லாம் நோட்ஸே இல்லாமல் சொல்கிறேன் இது மாதிரி உள்ளவா சொல்கிறது ரொம்ப கடினம் ஏன் அப்படின்னா அடுத்து நிர்வாகம் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது மற்ற வேலை எல்லாம் பார்க்கணும் இப்போ இப்போ அவர் பூமி பூஜைக்கு போனோம் கோவிந்தபுரத்தில் பூமி பூஜைக்கு போனோம் இது மாதிரி பல காரியம் வச்சுண்டு நேற்று நேற்று ராத்திரி பத்து மணி வரையும் நம்மோடையே இருந்தார் நடுவில் எப்போ சமயம் இருந்தது ராத்திரி பதினோரு மணிக்கு யூடியூப்பில் மெசேஜ் அனுப்புகிறார் எப்போ சமயம் இருந்தது இதை எப்போ பார்த்து வச்சுருந்தாருன்னே தெரியல ரகா குலசேகர ஆழ்வார் பிறந்ததுலேருந்து அவ அவர் அவர் பையன் கூட இது மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டான் அது 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 மாதிரி அதை பற்றி ஆராய்ஞ்சி இவ்வளோ அழகாக சொல்லி இது மாதிரி சொல்கிறது இந்த ஸ்ரீவச்சத்துக்கு சத் ஒரு ஆள் இல்லாமல் இல்லாமல் இருக்கணும்னு கவலை தேவையில்லை நாம் ஏதாவது ஒரு சரித்திரம் கேட்கணும்னு நினச்சேன்னா சீதாராமனாக கூப்பிட்டு சொல்லுன்னா உடனே ஆரம்பிச்சுடுவேன் அது மாதிரி இதுக்குன்னு தனியாக வர வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே இதுக்கு ஸ்பெஷலாக போச்சு அது மாதிரி ஒரு மணி நேரம் போகிற டைம் தெரியாமல் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் எல்லாருமே வந்து முடித்தோடனே ஏன் முடிச்சேன்னு எல்லாருமே கேட்குறேன் அது அது மாதிரியாக ரசிக்கக்கூடிய தன்மையாக அதுவும் இந்த நோட்ஸ் எல்லாம் நமக்கு மனசுக்கு எப்படி வாங்கிக்க முடியுமோ அவர் படித்தா மாதிரி சொன்னானா நமக்கு வாங்கிக்க முடியாது நமக்கு மனசுக்கு எப்படி வாங்கிக்க முடியுமோ அது மாதிரி சொல்லியிருக்கார் அவருக்கு ஒரு பெரிய கிருதக்கதை இதே மாதிரி சொல்லுவான்னு நினச்சா நித்தியமே ராமாயணத்தில் ஒரு மணி நேரம் சொல்ல வச்சிருக்கலாம் போல இருக்குது జనకీకాంత స్మరణం జై జై రామ రామ తిరుమజన ఆరమం తిరుమజన సేవికవాలా తిరుమల సేవించ ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் அற்புதமான ஒரு ஆன்மீக கடலில் நம்மளை கரைச்சி மறுபடியும் எழுந்திருக்கணும் டியூட்டியை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விட்டுவிட்டார் மிஸ்டர் சீதாராமன் சார் அவர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அப்படியே அப்படி ஃபிங்கர் டிப்பில் ஒரு ஒரு பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அப்படியே கொண்டு கொட்டுறார் அவருக்கு இதுக்கெல்லாம் ஏது டைம் இந்த வயசில் எப்படி இவர் இத்தனை அனுபவங்களை பார்த்துக்கிண்டு நம்மளெல்லாம் கட்டி சுமந்துக்கிண்டு நல்லது போல் அதெல்லாம் கேட்டுக்கிண்டு எல்லாரோடய குறைகளையும் தீர்த்து வைக்க கூடிய வரைக்கும் முயற்சிகள்லாம் பண்ணி எல்லா ஸ்டெப்பும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய இந்த ஆன்மீக வளர்ச்சி நமக்கு பெரிய பலம் சொல்லப்போனால் ஸ்ரீ 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 அண்ணாவோட அடுத்த வாரிசாக கூட அவரை சொல்லலாம் ஏன்னா அண்ணா ஒரு பேப்பர் மேலே வச்சுக்கிட்டு நான் பார்க்கலை நாங்கள்லாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கச்சேரியோ பஜனோ பாடுற காலத்தில் சில பேப்பரை அப்படி இப்படி தெரிஞ்சும் தெரியாமல் பார்த்துக்கிட்டு எல்லாம் பாடுவோம் அது வழக்கம் தான் ஏன்னா மனப்பாட தகுதி குறைஞ்சிடுறதோ குடும்பத்தில் வேலைகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த பளுவுனால இந்த காரியம் மறந்துவிடுறது அதனால அண்ணா அண்ணாவுடைய ஒரு பெரிய பக்தருங்கிறதுக்கு சரியான உதாரணம் அடுத்த வாரிசு அருள்மொழிதான் என்று திட்டமாயினியும் எடுத்துரைப்பாயேன்னார் குந்தவே தேவி அந்த அருள்மொழியை வந்து வாரிசாக எடுக்கணும் இப்போ அடுத்த வாரிசாக நம்ம சீத்தாராமன் சாரியே நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிற போதும் ஒரு ஒரு இடமும் குலசேகர ஆழ்வார் வந்து நம்மளோட

சௌமித்ரே குவ தனுர் தனுர் தனு தனு வாகனக அப்படிங்கிறதுனுடைய சாராம்சத்தை அதாவது தாயார் வந்து ஊஞ்சலில் ஆட்டின் இருக்கா கண்ணனை போட்டு கதை சொல்லுமாங்கிறார் ராமன்னு இருந்தார்கள் ஹும் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் ராமோ நாம பபுவ ஹும் ததவளா சீதே திகும் அவளுக்கு அவருக்கு ஒரு அருமையான மனைவி அருமையான நிழலாக சீதாங்கிற பொண்டாட்டி அவருக்கு கிடைச்சாங்கிறார் அதுக்கும் ஹம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் குழந்த கிருஷ்ணன் தன்னோட பூர்வாவதாரம் வரத்த கொஞ்சம் கொஞ்சமான நினைவுக்கு கொண்டு போகிறார் ததவளா சீதே திகும் தௌ பித்ருவாச்சா பஞ்சவட்டீவனே விகரத பஞ்சவட்டிக்கு போனா அப்பா அவருடைய வாக்கியத்தை கேட்குறதுக்காக பஞ்சவட்டீவனே அங்கே போயிருந்தபோது விக்ரதஸ்தாம் ஆகிறது ராவணகா ராவணங்கிற அசுரன் அந்த தேவியை தூக்கின்னு போயிட்டான்னதும் கண்ணனுக்கு ஊஞ்சலில் இருக்கிற ஒரு ஒரு வயசு கூட ஆகாது அந்த கண்ணனுக்கு உடம்பு துடிக்கிறது அந்த அவதார புருஷன் அந்த ஞாபகத்துக்கு போயிட்டார் ஹே சௌமித்ரே எங்கடா தனுஷ தனுசைடு தனுஷைடு இந்த ராவணன் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கு அவரோட ரத்தத்தில் இந்த எண்ணம் ஓரித்து கிரேட் மன் திங்கலேக் அவர் வந்து அவதார புருஷன் இவரும் அவதார புருஷர்களை ஆதரிக்க வந்த ஒரு நல்ல ஒரு குலசேகர ஆழ்வார் நமக்கு பரிசாக கிடைச்சார் இன்றைக்கு சீதாராமன் சாரோடைய பேச்சு ரொம்ப நெஞ்ச தொட்டுது நமக்கு நிறையா வ பட்டாஜர் பெரியவர் சொன்னால் மாதிரி அடிக்கடி இவர் இந்த மாதிரி உபநியாசங்கள் கொடுத்தா நமக்கும் கொஞ்சம் அதெல்லாம் நினைவுகள்லாம் வரும் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லோரும் சர்வேஜனாக சுக்கிணோ பௌந்த் ஸ்ரீராமஜெயம் ராம் ராம்